ப்ரோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்லுங்க. சரிப்பா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு நீங்க சொல்லிடுறேன். ஆனா இந்த கேள்வியை யாராட்டும் நீங்க கேப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா அதை மாதிரி கேட்டுட்டீங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நேற்று தான் படிச்சிருக்கேன். அதை நானே சொல்லியிருக்கணும் வேண்டா. நீயா சரிப்பா, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நான் என்னன்னு என்ன படிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எயித்து தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி, நான் நைன்த்து பாதி படிச்சுட்டு இருக்கும், நைன்த்து பாதி சொல்ற பாருங்க, நைன்த்து படிச்சுட்டு இருக்கும்போது பாதிலேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால குடும்ப சூழ்நிலையா படிக்க முடியாம வேலைக்கு போகிற நிலைமையிட்டு இன்னும் வர நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் அந்த யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சி வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்காங்க கையால். இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, வாட்சை நான் கழட்டி காமிக்க போகிறேன் ப்ரோ. நீங்கள் நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்மார்ட் வாட்சை ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர்கிட்ட நான் கழட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் அது நிறைய பேர் நம்பலை ப்ரோ. நீங்கள் வாட்சை கழட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மறுபடியும் போட்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, வாட்டர் வாட்ச் பார்த்தீங்களா, வாட்டர் வாட்ச். யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தான் சொல்லி தான் கழட்டி காமிச்சிட்டேன். போதுமா மக்களே, இப்போ மாட்டை நம்பிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 100 ரூபா வாட்ச் தான், 100 ரூபாய்க்கு 2 வாட்சி. என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான், அவங்ககிட்ட தான் நான் போய் அட்டை போட்டு வந்தேன். சரிப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எல்லோரும் சொல்கிறது இந்த டாஸ்க்கு நான் சொல்கிற டாஸ்க்கு முடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே முடிப்பேன். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய பேர் கோவம் வரப்படுறீங்க. கண்டிப்பாக செய்வோம் நாங்கள் கரெக்டாக. ஃபில்டரில் எப்படி பார்த்தீங்களா செஞ்சிருவார், அவர் கேமரா மட்டும் தான் முடிப்பார், எல்லாத்துலேயும் நம்மளே இழுத்து விட்டுருவார் அண்ணா தலைவர், அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்லியே ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 93,000 சப்ஸ்கிரைபர், அதாவது 93,000 சொந்தங்களாக சம்பாதிச்சாச்சுங்க. அதனால் ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிற டாஸ்க்கு நான் கண்டிப்பாக முடிப்பேன். ஆனால் ஒரு வீடியோவில் 2 டாஸ்க் முடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், ஒன்று இருங்க, நீ அப்படியே என்ன படிச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. எங்கே சட்டை கிஞ்சர் எங்கே ஓடுறாங்க சொல்லி விழுங்க. நைன்த்து படிச்சிருக்கேன், நைன்த்து பாதியில் நின்னாச்சு. பாதியில் எங்கே போனான்னு கேளுங்க. பயில படிக்கலன்னு இல்லை இல்லை, இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போகாமல் தலைவர் கடையில் போய் வேலை பார்க்க போயிருக்காரு. நானாட்டு 9th படிச்சிருக்கேன் தலைவர். 8th ஏன் சூழ்நிலை அப்படி இல்லை, ஏன் சூழ்நிலை அப்படி, நீ உனக்கு என்ன படிப்பு மண்டியில் அவனே ஒத்துக்கிட்டான்ப்பா படிப்பு நின்றுட்டான். அதெல்லாம் போய் படிப்பும் யாரால அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் நோண்டுறதுக்காண்டி தலைவர் நின்றுருக்காரு. சம்பா கடையில் போய் வேலை பார்த்துட்டு செல் வாங்குறதுக்காண்டி, இதுதான் உண்மை, யாரும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்களுக்கு எந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தாங்க, பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம தூத்துக்குடி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி வேறு கேட்டிருந்தீங்க. என்னோட V3 லவர். ஏன் இன்ஸ்டா ஐடி நான் பண்ணுறேன்னு இல்லையா, ஆனால் நீ நல்லா பண்ணுறல. சரிங்க, என்னது என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா ராஜ்முத்து 515. அதில் தான், அதில் வந்து நீங்கள் என்ன டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, சரிப்பா இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ண சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாராட்டு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.